गुड मॉर्निंग एट वाक कलियर से कलियर ईल एस आनसीमीटर कन नीर मुटा करेक अभी इनूती से कन द மீண்டும் 10 டெசிமீட்டர் கனத்துக்கு ஐதாக்கப்பட்டதுன்னு சொல்லி இனிம் அதுல S2 மைனஸ் அயனின் அமைப்பு ppm இல்ல Na2S இருக்கு தான் Na2S அதின்ட அஞ்சு மூல் 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குமே இருக்கு Na2S இன்ட அஞ்சு மூல் கணிக்கோ மீண்டும் இது வந்து நீர் சேர்க்கப்பட்டு 2000 சென்டிமீட்டர் கனமாக்கப்பட்டது இந்த கரைசலுக்குள்ள S2- இந்த அமைப்பு ppm இல் கேட்டு S2- இந்த அமைப்பு ppm இல் கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப இதுக்குள்ள இருக்கிற S2- இந்த திணிவுக்கும் இறுதி கனவளவு 2000 சென்டிமீட்டர் கனத்துக்கு இடையிலான பின்னத்தை பிபிஎம் என்பதால 10^6 ஆல பெருக்க வேண்டும் 1000 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 5 மூல் இருக்கு இதுல இருந்து நீங்கள் நாலில் ஒரு பங்கு எடுக்கிறீர்கள் 1000 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 5 மூல் இருக்கு ஆகவே 250 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 5^4 மூல் இருக்கு 250 சென்டிமீட்டர் கன கரைசல்கள் எடுக்கப்பட்ட Na2S இந்த மூல் எடுக்கப்பட்ட Na2S இந்த மூல் 5^4 மூல் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல்கள் எடுக்கப்பட்ட Na2S இந்த மூல் 5^4 மூல் இதின் அயனாக்கத்தால 2 மடங்கு Na+ உம் S2- உம் உருவாகும் ஆகவே இந்த கரைசலுக்குள்ள இருக்க S2- இந்த மூலம் 5^4 மூல் இப்ப நீங்கள் 2000 சென்டிமீட்டர் கனமாக ஐதாக்கினா 200,000 ஐதாக்கினா இதுக்குள்ள இருக்கிற S2- இந்த மூல் மாற போறது ஐதாக்கத்தின் போது மூல் என்ன செய்யாது மாறாது இப்ப இறுதி கரைசலுக்கு கனவளவு என்னன்னு கேட்டால் 250 இல்ல உதாரணத்திற்கு ஒரு மண் மாதிரியில இருக்கிற ஏதாவது ஒரு கூறுகள்கிட்ட திணிவை பற்றி கதை கேட்க திணிவு திணிவு பின்னம் பொதுவாக பயன்படுத்தப்படும் வழியில இருக்கிற வாயுக்கள்கிட்ட அமைப்பை பற்றி கதை கேட்க அங்க கனவளவு பின்னம் தான் பயன்படுத்தப்படும் நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது திணிவு கனவளவு பின்னம் பொதுவாக பயன்படுத்தப்படும் அப்ப இங்க இந்த தகவலும் அது சம்பந்தமாக குறிப்பிடப்படையில ஆனால் கனவளவு தான் இருக்கு ஆகவே இந்த பின்னம் கனவளவு பின்னமாக இருக்கும் 2000 சென்டிமீட்டர் கன தான் கனவளவு திணிவு கனவளவு பின்னத்துக்கு அலகு இருக்கு திணிவு கனவளவு பின்னத்துக்கு அலகு இருக்கு அது கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 என்ற ஒரு அலகை உடையது கனவளவு கட்டாயம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 போடும் 2000 சென்டிமீட்டர் கனம் அப்ப திணிவு என்ன S2- இந்த மூல் தான் தெரியும் S2- இந்த திணிவை நாங்கள் காணவும் அப்ப டபிள்யூ S2-
அஞ்சின் கீழ் நாலு தட முப்பத்தி ரெண்டு கிராம் மோல் பை மெஸ்பா சரியா? அப்போ இது எட்டு ரெண்டு அஞ்சு நாற்பது, ஒரு நாற்பது கிராம் உழவு கரைசல்ல இருக்கிற எஸ் டூ மைனஸ் அமைப்பு நாற்பது கீழ் ரெண்டாயிரம் பிபிஎம் கட்டுறதால பின்னந்திர பத்திரா சரியா? இதுல இருந்து ஒரு மூன்று சகரம், இதுல இருந்து ஒரு மூன்று சகரம் மட்டும்தான் ஒரு மூன்று பிஞ்சு. இந்த ரெண்டையும் இந்த இருபது நாற்பது மட்டும் இருபது என்று இருபது சைவர் 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 பிபி கரசல்ல இருக்கிற எஸ் டூ மைனஸ் இந்த அமைப்பு வந்து இருபது ஆயிரம் பிபிஎம் ஆக இருக்கும். இது அப்படி ஒரு உரிய காணின பொருள் ஒரு சைவர் கூடின மாதிரி இல்ல கிடக்கு. கணித்தல் பிள்ளைய கொண்டு பாருங்கள், உடவுலே வரையும் நாங்கள் செய்த கணித்தல் எங்கே அவரிடத்துல பிரச்சனை கொண்டு பாருங்கள். பிபிஎம் எல்லாம் நிகழ்ந்து பிபிஎம் பத்தினாரு உடைய நீங்கள் வெல் செக் பண்ணி கொடுங்க. சொன்னால் எனக்கு என்ன அதுல சுருக்க ஓகே மாதிரி தெரியுது. அஞ்சில் ஒரு உடைய அப்படி இருக்கும், ரெண்டு போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரம் போட்டிருக்கிறேன், இருபதாயிரம் போட்ட மாதிரி தெரியல, ரெண்டு லட்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன விட வந்த தர்மசன்? எனக்கு மதம் விட வந்த நான் போடல. அப்ப இந்த கேள்வி ஓப்பன் சரி. அப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இருபதாயிரம் சொல்லி இப்படியே நோட் பண்ண சரிதானே? என்ன பின் மிஸ்டேக்கள் வரலாம் தானே? இருபது ரெண்டாயிரம் போட்டவங்க ஒரு சைவருக்கு பதில ரெண்டு சைவரை போட்டுட்டீங்க போல இருக்கு. இதுல யாருக்கும் புலங்காம இருக்காடா பிரகாஷ் ராஜ் இருக்கிறீங்களா? இல்ல எழுதுவாங்க. வார செவ்வாய் புதன் வியாழன் வந்து அந்த டைமுக்கு தான் எக்ஸாம் நடக்குது சரியா? நீங்க அதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். இந்த ஊர்ல அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, கோழிய கேட்டு ஆணம் வைக்கலான்னு சொல்லி. உங்களுக்கு ஆணம் வந்தாலும் என்னன்னு தெரியாது தெரியாது தெரியாது. என்ன விளக்கம் தெரியுமா? ஆணம் பண்றது குழம்பு. உனக்கு கோழிக்கறி சாப்பிட ஆசையாண்டா கோழிய கேட்க கூடாது, நீயே கோழியை அடிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. கோழிகிட்ட போய் கோழி இன்னைக்கு நான் கோழி குழம்பு வைக்க போறேன் என்ன மாதிரி என்று கேட்டா கோழி விடுமோ கூடாது. உங்களை கேட்டு டைம் கேட்டு எக்ஸாம் வைக்கிறேன் அப்படிதான். சாமத்துல பின்னேரத்துல இரவுல மிட் நைட்ல விடிய போறதுலாம் எக்ஸாம் வைக்கணும். எட்டு மணி ஒன்பது மணிக்கு வைக்க இருந்த எக்ஸாம் உங்களை கேட்டதால உங்களை உங்களை என்ன உங்களை கேட்க வந்ததால மூன்றரைல இருந்து ஆறரை மட்டும் நடக்கும் சரியா? எவ்வளவு தூரத்துல நடக்கும்னு என்ன சொல்ல தெரியாது, நடக்கும் அவ்வளவுதான். நீங்களும் இனி நீங்களும் அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கொண்டு வேறு எங்கேயாவது டைம் வச்சுக்கொண்டு அதுக்குமே டைம் மாத்திரண்டா மிட் நைட்ல எக்ஸாம் வைப்போம் என்ன? ஆனா எக்ஸாம் நடக்கும் அவ்வளவுதான். எக்ஸாம் வைக்கணும்னு முடிவெடுத்தா வாண்டா வர வேண்டியான இல்லையாண்டா எக்ஸாம் வைக்காம விட வரும் போங்க எங்க என்ன அளவுன்னு கூட எக்ஸாம் வைக்கணும். உங்களோட டைம் இல்லைன்னா வைக்கணும் சொன்னால் ஒரு எக்ஸாம் ஒரு டைம் மூன்றரையில இருந்து ஆறரை மட்டும் காலங்காதால வந்து எட்டு மணிக்கு எக்ஸாம் ஹோல்ல இருக்கிற பிள்ளையாலேயே எக்ஸாம் எழுதிடலாம். நேரம் மூன்றரைக்கு வந்து சாப்பிட்டு நித்திரோடு தான் வாங்க நித்திரோடு நானும் ஒரு கரையில நித்திரோடுறேன் நீங்களும் இன்னொரு நித்திரோடு சரி பவானி
அடுத்த கேள்வி, பத்தாவது கேள்வி, 100 டெசிமீட்டர் கனம் நீரில் உள்ள H2O மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எடுக்கிறது. அடே 100 டெசிமீட்டர் கனம் நீரில் உள்ள H2O மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எடுக்கிறது. உங்களுக்கு தெரியும் நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. இதன் அர்த்தம் என்ன? 1 சென்டிமீட்டர் கனம் நீர் 1 கிராம் திணிவை உடையது என்று அர்த்தம். 100 டெசிமீட்டர் கனம் நீர் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 1 டெசிமீட்டர் கனம் நீரின் திணிவு 1000 கிராம். 1 டெசிமீட்டர் கனம் நீர்ந்ததுன்னு 1000 கிராம், 1000 சென்டிமீட்டர் கனம் தானே 1 டெசிமீட்டர். இங்க நீங்கள் எடுத்தது 100 டெசிமீட்டர் கனம். ஆகவே 100 டெசிமீட்டர் கனம் நீரின் திணிவு 1000 × 10 கிராம். இப்படி சொல்லிக் கொள்ளலாங்க. ஒரு டெசிமீட்டர் கனம் விட 1 கிலோகிராம். 100 டெசிமீட்டர் கனமும் 100 கிலோகிராம் என்று சொல்லலாம். ஆனால் சரியா 100 கிலோகிராம். நாங்கள் கிலோகிராம்ல வச்சுக்கொண்டு ஒண்ணும் செய்யல, அது அதால தான் நான் கிராமுக்கு மாத்தி உண்டு தர 15 கிராம். சரியா, நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன கேட்டு, மூலக்கூறுகள் எண்ணிக்கை வேணும் என்றால் என்ன வேணும்? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வேணும் என்று சொன்னால் முதல்ல என்ன வேணும்? மூல் வேணும். மூல கண்டுட்டம் என்றால் அவகாதரோ மாறிலியால பெருக்குவதன் மூலம் எண்ணிக்கையை காணலாம். சரியா, மூலக்கூறுகள் எண்ணிக்கை வேணும் என்றால் அவகாதரோ மாறிலியால பெருக்கினா சரி. அப்ப உங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? நீரின் திணிவு தெரியும். இந்த பின்னத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுவோம். திணிவை 18 பிரிச்சமெண்டா நீரின் மூல்வர். அப்ப மூலக்கூறுகள் எண்ணிக்கை மூல் சமன் எண்ணிக்கை என்கிற அவகாதரோ மாறி, இது மூல் என்றால் அவகாதரோ மாறியானவருக்கு எண்ணிக்கை வரும். இது அணு என்றா அணுக்கள் எண்ணிக்கை வரும். மூலக்கூறுண்டா மூலக்கூறு எண்ணிக்கை வரும். அயனண்டா அயனின் எண்ணிக்கை வரும். அப்ப H2O திணிவு 1 × 10⁻¹⁸ மூல். திணிவை சார் மூலக்கூறு அளவிற்க மூல். உங்களை என்ன கேட்டது? H2O மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கேட்டது. அப்ப எண்ணிக்கை என்று சொன்னால் மூல அவகாதரவ மாறுதி அளவு இருக்கும். 6.2×10³ மூல அவகாதரவ மாறுதியால இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது விடையில 10⁵ இருக்குது. 6.2×10³ இருக்கு. ஆனா கீழே 9 இருக்கு. ஏன் நீர் இந்த சார்முல குடுத்து 9? ரெண்டாவதுல 18 இருக்கு. மூன்றாவதுல 10⁶ போட்டிருக்கு. எங்க பிரச்சனை இருக்கண்டா? 100 டெசிமீட்டர் கனம் நீர் வந்து எத்தனை கிராம் என்பதை காண்றதுல கனவருக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நீரின் அடர்த்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 1 கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லலாம். நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லலாம். அல்லது 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றத்தை செய்வீங்கன்னா நீரின் திணிவு நீரின் திணிவை பயன்படுத்தி எண்ணிக்கையை காணலாம். ஆகவே விட வந்து 2வதாக இருக்கும். நீரின் திணிவு 1 × 15 கிராமிற்கு 18 கிராம் மூல் மைனஸ் 1. அப்ப அது மூல் வரும். மூல அவகாதரம் நாள் பிரிக்கணும் என்று சொன்னால் எண்ணிக்க வேண்டும்.
பதினோராவது கேள்வி அங்க முதல் ஏழாவது கேள்வி கிட்டத்தட்ட ஒத்திருக்குது. 44.8 டெசிமீட்டர் கரம் ஓட்டு வாயுவை தயாரிக்க தேவையான கேசிஎல் ஒத்திரின் திணிவு யாத நிகழ்ச்சி 44.8 டெசிமீட்டர் கரம் 44.8 டெசிமீட்டர் கரம் ஓட்டு வாயுவை தயாரிக்க தேவையான 44.8 டெசிமீட்டர் கரம் ஓட்டு வாயுவை தயாரிக்க தேவையான கேசிஎல் ஒத்திரின் திணிவு யாத நிகழ்ச்சி இங்க கவனிங்க. கேசிஎல்ஓ த்ரீ வந்து வெப்ப பிரிகையில ஒட்சிஜனை மட்டுமே வாயு விளைவாக கொடுக்கக்கூடிய ஒரு திண்மம். ஆகவே ஒட்சிஜன் தயாரிப்புல இந்த கேசிஎல்ஓ த்ரீ நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம், ஓஎல் எல்லாம் பயன்படுத்தி இருக்கோம். அதே போல கேஎன்ஓ த்ரீ கேஎம்என்ஓ ஃபோர் இந்த மாதிரியான மூலக்கூறுகளை நாங்கள் வெப்பப்படுத்தி ஒட்டுவ தயாரிச்சிருக்கோம். இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஓட்டுவின் கனவளவு 44.8 டெசிமீட்டர் கரம் இருக்க வேண்டுமா என்று சொன்னால், இந்த கேசிஎல் லோத்தரின் திணிவு என்ன என்று கேட்டிருக்கோம். அப்ப இந்த கேள்வியில ஒரு தரவு தரப்படையில் என்று நினைக்கிறேன் நான். இந்த ஓட்டுவின் கனவளவில் இருந்து நாங்கள் ஓட்டுவின் மூலம் கண்டுபிடிச்சால்தான் விசமான தொடர்பை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்று சொன்னால் கேசிஎல் லோத்ரி இந்த மூலக்கண்டு திணிவை காணலாம். சரியா ஜமப்படுத்தப்பட்டு தந்திருக்குது. வேற வழி இல்லை என்ன, அந்த தரவின்படி ஓட்டுவின் கனவளவு 44.8. அப்ப கனவளவில இருந்து கேசிஎல் லோத்ரி இந்த திணிவை நேரடியாக என்ன செய்யலாம், காணலாம். அப்ப ஓட்டுவின் கனவளவில இருந்து நாங்கள் ஓட்டுவின் மூலம் கண்டுபிடிச்சிட்டோம் என்றால், ஓட்டுவுக்கும் கேசிஎல் ஒத்துரைக்கும் பீசமான தொடர்பை பயன்படுத்தி கேசிஎல் ஒத்துரின் மூல் காணலாம். கேசிஎல் ஒத்துரின் மூல் கண்டால் சார் மூலக்கூட்டு திணிவாளர் வரைக்கும் திணிவு காண்றதான் எங்களுக்கு அங்கால கஷ்டம் இல்லை. அவ இதுல உங்களுக்கு என்ன ஒரு தரவு தந்திருக்க வேணும் என்று நினைக்கிறீங்கல? 44.8 டெசிமீட்டர் கனம் என்று சொல்லப்பட்டிருந்தால் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்காது. அல்லது வந்த ஓட்டு வாயுவின் கனவளவுக்கு அமுக்கம் கனவளவு வெப்பநிலை வந்திருந்தால் பிவி சமன் எந்நாட்டில ஓட்டு செய்யலாம். ஆனா இது யூனிட் எக்ஸாம் என்றால அங்கே எல்லாம் போக வாய்ப்பு. அப்ப ஓட்டுவின் கனவளவு வந்து எஸ்டிபி என்று சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருந்தால் வி சமன் என்று விஎம் என்ற ஒரு சமன்பாட்டை பிரியோகித்து நாங்கள் ஓட்டுவின் மூலம் காணலாம். அப்ப ஓட்டுவின் மூல் 44.8 டெசிமீட்டர் கனத்தின் கீழ் எஸ்டிபியில எந்த ஒரு மூல் வாயுனது கனவளவு நாங்கள் 22.4 டெசிமீட்டர் கனம் என்று சொல்லிட்டோம். இதை விட பின்னங்கள்ல இருந்தால் நீங்கள் விடை கேட்ட மாதிரி யோசிக்க வரும். நீங்க எல்லாத்தையும் சுருக்கி போட்டு பாருங்க, அப்படி ஒரு விடை இல்லாம இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சா சரி. நம்ம பாருங்க அதுல 44.8 ரெண்டு மடங்கு. அப்ப ஓட்டுண்ட மூல் வந்து ரெண்டு பேர் எல்லாம் பின்னத்துல அணுகிறது இருக்கட்டுமா. ஓட்டுண்ட மூல் இப்ப ஓட்டுவுக்கும் கேசிஎல் ஒத்துருக்கும் பீசமானம் என்ன, 3:2. அப்ப கேசிஎல் ஒத்துருந்த மூல் வந்து இதுண்ட மூல மூன்றால பிரிச்சு ரெண்டால பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கு. மூல மூன்றால பிரிச்சு ரெண்டால பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கு. அல்லது நீங்கள் பீசமான விகிதம் மூல் வீதம் என்ற தொடர்பு பிரிவு வைத்தாலும் சரி. அப்ப 44.8 கீழ் 22.4 என்பது ஓட்டுவின் மூல். இதை மூன்றால பிரித்தால் ஒரு ஓரளவுக்கு மூல் வரும். ரெண்டால பிரிக்கிறா கேசிஎல் ஒத்துரின் மூல். இதுதான் இந்த கேசிஎல் ஒத்துரின் மூல். சரிதான், இதுதான் கேசிஎல் ஒத்துரின் மூல். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் கேசிஎல் ஒத்துரின் மூல் வந்து 44.8 22.4 தர 2:3 உலகம் கேசிஎல் ஒத்துரின் மூல். கேசிஎல் ஒத்துரின் மூலர் திணிவு 122.5 வருகுதுன்னு சொன்னால் அப்படி அவருது வருமன்னு சார். ஓ, அப்ப கேசிஎல் ஒத்துரின் மூலர் இந்த புறமானத்தை நாங்கள் அப்படி 122 பிரிக்க போறோம். 44.8 22.4 தர 2:3 122.5 பிரிக்க போறோம்.
விட வந்து பின்னத்துல போடப்பட்டிருக்காங்க. இந்த பின்னத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை விடிய பார்ப்போம். அப்ப இதை நாங்கள் சுருக்கினால் மேல ரெண்டு வரும். அப்ப நாலின் மூன்று தர 122 தசம் அஞ்சுதான் விட. அப்படி இருக்கிற விடையை நீங்கள் தேடி பிடிச்சீங்கன்னா சரி, அஞ்சாவது விட இருக்கு. 4 × 3 = 122 தசம் அஞ்சுன்னு சொல்லு. இப்ப 4 இது 2 × 2 = 4 122 தசம் அஞ்சு. அல்லது நீங்கள் என்ன செய்யணும், அது உங்களுக்கு வீங்கின வேறேன்னு சொல்றது. இப்ப இதுல இருந்து மூளை கண்டுட்டு நேரடியா கேசியல இருந்த மூளையும் கண்டுட்டு பேருந்து 122 வரைக்கும் போட்டு மொத்தத்தினை கண்டுட்டு சிரிச்சு கொண்டு நிற்கணும். அஞ்சு உடையும் சுருக்கி சுருக்கி பார்க்கணும், எந்த உடையோட செட் ஆகும் சார். அது உங்களுக்கு தேவையில்லாத வேலையா இருக்கும். அவ நீங்க பின்னங்கள்ல விட இருந்தால் விடைந்த பின்னத்தை முதல் கவனிச்சு போடும். அதுக்கேற்ற மாதிரி கூட உடைய என்ன செய்யணும், சுருக்காமல் பின்னமாக கொண்டு வந்தால் நல்ல. அநேகமாக பகுதி ஒன்று கேள்வியில கொஞ்சம் சிக்கல் தன்மையான பின்னங்கள் இருந்தால் உடைய பின்னத்திலேயே கொடுத்து விடலாம். நாங்களிருந்து ஏறி இருந்து சுருக்கு சுருக்கான சுருக்கு போட்டு விடிய எடுத்து போட்டு பார்த்தா அங்கே ஒரு இடையில உள்ள ஒரு ஸ்டெப்ல உடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. திருப்பி எங்களோட உடைய என்ன செய்யணும், அங்க தள்ளி கொண்டு போகணும். வந்த பாதையில உங்க ஓடத்துல அந்த விடை இருக்கும். இதுவும் அப்படிதான். வீசமானம் வந்து மூல் வீதத்தோட தொடர்பட்டிருக்காங்க. ஓட்டுண்ட கரவளவை பயன்படுத்தி ஓட்டுண்ட மூளை காண்டம், ஓட்டுண்ட மூல இருந்து கேசியல திருண்ட மூளை காண்டம். அப்ப உங்களுக்கு ஒரு தரவு தந்தோன்னா விளங்குவோம். இந்த தரவை நாங்கள் என்னவாக மாற்றினால் இந்த கேள்விக்கு உடைய எடுக்கலாம் சொல்லி முதல் விளங்கி கொள்வோம். 12வது கேள்வியும் அப்படி ஒரு கேள்வி தான். 112 மில்லி கனவுள ஓட்டுவின் நூல் அளவு யாது என்று கேட்டிருக்கோம். இது எஸ்டிபி என்று குறிப்பிட்டால் தான் உடனடியாக உங்களால் செய்ய முடியும். ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள்ல நீங்க விளங்கி கொள்ளணும் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி. தரவு போதாத ஒரு விடை இல்லாத வரைக்கும் விடை எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யத்தானே வரும். அப்ப எஸ்டிபியில 122 மில்லி. அப்ப வி சமன் n × vm, வி சமன் n × vm 112 சென்டிமீட்டர் கிணத்து 10 × 3 பெருக்கினா டெசிமீட்டர் கிணத்து. அப்ப ஓட்டு இந்த மூல் வந்து தெரியாது. மூலகனோட 22 × 4 டெசிமீட்டர் கணம் மூல் -1. ஆகவே ஓட்டு இந்த மூல் உங்களுக்கு சுருக்கினீங்கன்னு சொன்னா சரி. அலகு வந்து டெசிமீட்டர் கணத்துல வரும். நான் இங்க அலகு டெசிமீட்டர் கணத்துல போட்டிருக்கால அலகு டெசிமீட்டர் கணத்துல வரும். 112 × 22.4 அஞ்சு தர 10 × 3 டெசிமீட்டர் கணம் மட்டும் வரும். அஞ்சு தர 10 × 3 மூல். ஓட்டுவின் மூல் வந்து 5 × 10 = 3 மூல். எங்காவது உடை இருந்தா பார்த்து போட்டு கொடுக்கணும். முதலாவது உடை இருக்கு 5 × 10 = 3 மூல். என்னடா 112 22.4 பிரிக்க 5 வருது. இதுல ஒரு 10 × 3 இருக்கு. ஆகவே அந்த மூல் வரும். சரியா? இதா இருக்க விளங்காம இருக்கானா? சரியா? நான் செய்யுங்க, செய்யாதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும். மிகவும் எளிமையான கேள்விகள் நீங்கள் செய்திருக்கலாம். நீங்கள் இதோட அவ்வளவு கேள்விகள் எல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுடைய அடிப்படை தியரி உங்களோட இருக்கோன்னு தான் இந்த இதை செக் பண்ணியிருக்கு. உங்களை கஷ்டப்படுத்தவன் கூட ஒரு தரம் பேப்பர் எடுக்கல. அடிப்படை தியரியில எளிமையான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டுக்கோம். அடுத்த மூலர் சரிவின் சர்வதேச அளவு யாதுன்னு கேட்டுக்கோம். மூலர் சரிவின் சர்வதேச அளவு எஸ் ஏ அளவு. உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், பதார்த்தத்தின் எஸ்ஏ அளவு மூல், ஆனா நீள அளவுகள் எஸ்ஏ அளவு மீட்டர். ஆகவே கனவுளவு வந்து மீட்டர் -3 ஆக இருக்கு. மூலர் சரிவன் சொல்லிக்கே அதை பற்றி நான் உங்களுக்கு ஆச்சு. மூல் மீட்டர் -3. நாங்கள் பொதுவாக மூல் டெசிமீட்டர் -3 பயன்படுத்தினாலும் மூல கனவுளவு மூல் மீட்டர் -3 தான் எஸ்ஏ அளவாக இருக்கும்.
ரெண்டாவது கூட இருக்கு மூல் மீட்டர் மைனஸ் த்ரீ. சைவர்சம் அஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவுடைய என்ஏசிஎல் கரைசல் ஒரு டெசிமீட்டர் கனம் புறப்பட்டு அஞ்சு டெசிமீட்டர் கனமாக ஐதாக்கினால் விளைவு கரைசலின் அமைப்பை பிபிஎம் தருகின்ற. அப்ப அந்த என்ஏ டு எஸ் கேள்வி தான் இது. அடிப்படை விஷயம் ஒன்றுதான். இப்ப தொடக்க கரைசல் ஒன்று இருக்கு, தொடக்க கரைசல் ஒன்று இருக்குது, அது வந்து ஐதாக்கப்பட்டு அந்த ஐதாக்கப்பட்ட கரைசல் தான் என்ஏ பிளஸ் அமைப்பு கேட்டு. உங்களுக்கு என்ன ஒரு நீர்க்கரசல்ல அயனின்றி அமைப்பை பற்றி கேட்டால் திணிவு கனவுளவு பின்னந்தர பத்தில் ஆறு. அப்ப உங்களுக்கு அந்த நீர்க்கரசல்ல இருக்கிற கனவுளவு தெரியும், ஐதாக்கின் அப்புறம் கனவுளவு சொல்லப்பட்டிருக்கு. என்ஏ பிளஸ் இந்த துணிவை நீங்கள் காணும். என்ஏ பிளஸ் இந்த துணிவை நீங்க பார்க்கணும். சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்க குறிச்சு கொண்டு போனீங்கன்னா நல்ல. சைவர்தசம் அஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, சைவர்தசம் அஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்ஏ சிஎல் கரைசல் சொல்லியிருக்கு. இதுண்டு ஒரு டெசிமீட்டர் கனம், இதுண்டு ஒரு டெசிமீட்டர் கனம். ரெண்டாயிரத்துக்கு எவ்வளவு என்ஏ சிஎல் இருக்கு நீடா? சரிவு சைவர்சம் அஞ்சு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, இது ஒரு டெசிமீட்டர் கனமானது. அதுக்கு இருக்கு என்ஏசிஎல் இந்த மூலவளவு சைவர்சம் அஞ்சு மூலாக இருக்கு. என்ன என்சம்என் சிவில போட்டானே ஒரு டெசிமீட்டர் கனது இந்த மூல் வந்து சைவர்சம் அஞ்சு எடுத்தேன். எடுத்ததுக்குள்ள இருக்கிற என்ஏசிஎல் இந்த மூல் சைவர்சம் அஞ்சு மூல் என்ன செய்யப்படுது? அஞ்சு டெசிமீட்டர் கனமாக ஐதாக்கப்படுது. அப்ப விளைவு கரைசல் கனவுளவே அஞ்சு டெசிமீட்டர் கனம் வந்து இப்ப நீங்க எடுக்க முடியானே. அஞ்சு டெசிமீட்டர் கனம் காஞ்சிபுரத்து நீர் சேர்க்கப்பட்டு சொல்லல தானே. அப்ப இப்ப விளைவு கரைசல் கனவுளவு அஞ்சு டெசிமீட்டர் கனம். உங்களுக்கு ஐதாக்கத்தால கரியத்தின் மூல் மாறும், மாறாது. இந்த ஒரு டெசிமீட்டர் கனத்துல ஆரம்பத்துல இருந்த மூல் சைவர்சம் அஞ்சு மூல் என்றால் அதுதான் இப்ப அஞ்சு டெசிமீட்டர் கனத்திலயும் இருக்க போகும். உங்களுக்கு என்ன வேணும்? என்ஏ பிளஸ் அமைப்பு பிபிஎம் ஆகவே என்ஏ பிளஸ் திணிவும் சமன்பாடு கரசட்ட கனவளவும் தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன காணலாம்? பிபிஎம் என்ஏ பிளஸ் அமைப்பை காணலாம். அவ திணிவு கனவளவு பின்னம் என்பதால அழகு கவனிக்கப்பட வேண்டும். திணிவின் அழகு கிராம், கனவளவின் அளவு சென்டிமீட்டர் கனம். அப்ப உங்களுக்கு கனவளவு அஞ்சு டெசிமீட்டர் கனம் என்பதால ஐயாயிரம் சென்டிமீட்டர் கனம் என்று கூறுது. என்ஏ பிளஸ் துணி ஒரு டெசிமீட்டர் கனத்திற்கு எவ்வளவு மூல் என்ஏ பிளஸ் இருந்துச்சோ அதே மூல் தான் அஞ்சு டெசிமீட்டர் கனத்திலும் இருக்கு. ஐதாக்கத்தால மூல் வந்து என்ன செய்யும்? ஒரு நாள் மாறாது. ஆகவே என்ஏ சிஎல்ல இருந்து வார என்ஏ பிளஸ் இந்த மூலம் ஒன் இஸ் டு ஒன் என்பதால சமனாக இருக்கும். என்ன இப்ப என்ஏ டு எஸ் போறோம்னா ரெண்டு மடங்கு வந்திருக்கும். அப்ப கவனிக்கும். அப்ப சைவர்சம் அஞ்சு மூல்ல இருந்து சைவர்சம் அஞ்சு மூல் என்ஏ பிளஸ் விடுவிக்கப்படும். சைவர்சம் அஞ்சு மூல் என்ஏ பிளஸ் இந்த மூல் துணிவு வந்து சைவர்சம் அஞ்சு தர இருபத்தி மூன்றாக இருக்கும். அவையில சைவர்சம் அஞ்சு தர இருபத்தி மூன்று தான் துணிவு கிராம். பிபிஎம் என்று கேட்டதால பின்னந்தர பத்தின் ஆறு. இதுல நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று வரும். இதுல ஒரு அஞ்சு இருக்கு சுருக்கப்பட்டால் சைவர்சம் ஒன்று, சைவர்சம் ஒன்று தர இருபத்தி மூன்று தர பத்தில் மூன்று. இப்படியே பார்த்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா சரி. அப்ப இதுல உங்களுக்கு எல்லாம் சுருக்கி போடப்பட்டிருக்கு. ஆகவே இதுல இருந்து ஒரு எடுத்தீங்கன்னு சொன்னால் நூறு, அப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு பிபிஎம் என்று பிளஸ் இந்த மூல் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு பிபிஎம். மூன்றாவது கூட வந்து இதுல காணப்படுது. இந்த கேள்வி பொறுத்தவாறு இதே விஷயம்தான் அந்த கேள்வி. இதே ஒத்த ஒரு கேள்விதான். ஆரம்ப கரசல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கப்பட்டு ஐதாக்கி இருக்கும். ஐதாக்கினா மொத்த கரம் அவ்வளவு மாறும். ஆனா ஐதாக்கத்தால எடுத்த மூளை என்ன செய்யாது? ஒரு நாளும் மாறாது. என்ன ஐதாக்கத்தால எடுத்த மூல் வந்து மாறாது. அதிலிருந்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒருவருக்கும் அப்படி இல்லை. கொப்பியில இருக்கிற கேள்விகளை முதல் ஒழுங்கா படிச்சு அதை திருப்பி திருப்பி செய்து பார்ப்பீங்களா? இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா நீங்கள் அதுகளை பார்க்கறதே இல்லை, வாழ்க்கையில திருப்பி பார்க்கறேன்.
அதான் உண்மையான பிரச்சனை என்றால், நீங்கள் படித்த கேள்விகளுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறதால தான் உங்களுக்கு எல்லா கேள்வியுமே புது கேள்வியா இருக்கு. நீங்கள் எவ்வளவோ கேள்விகளை ஏற்கனவே சந்திச்சிட்டீர்கள், அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்குவாக இருந்தால் இனி ஒரு கேள்வி தெரியல, அந்த கேள்வியை வச்சு ஒன்று சில அப்படியே எடுக்கலாம். ஐதாக்கம் படிச்சிருக்கீர்கள், பிபிஎம் என்ன எல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க, சரியா? எத்தனை ஜீவனுக்கு சரி இருக்கு, அந்த கேள்விக்கு தான் ஓப்பன். ஆ சரி, பதினஞ்சாவது வெளியே பாருங்க, இதுல ரெண்டு காரங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு வகையான பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, இதின் செறிவு வந்து சைவர்சம் 1 m 100 ml, சைவர்சம் 1 m 100 ml. இன்னொன்று சைவர்சம் சைவர்சம் 10 m 200 ml KOH. ரெண்டுமே KOH தான், ரெண்டுமே KOH கலந்து புற கரைசலின் OH மைனஸின் செறிவினை மூல் டெசிமீட்டர் -3 இல் காண்க என்று சொல்லி. இப்ப நீங்க ரெண்டு HCl சேர்த்து செய்திருப்பீங்க, இப்ப இதுல இருந்து உழவு தேவைப்படுத்துதல் கலந்து இதே படுத்து கலந்து இந்த விளைவு கரைசல்ல இருக்கிற KOH சரிங்க அல்லது OH மைனஸ் சரி என்ன செய்யற, இங்க இருந்து வந்த OH மைனஸ் இந்த மூலையும் இங்க இருந்து வந்த OH மைனஸ் இந்த மூலையும் கண்டு கூட்டி மொத்த கன உளவாள பிரித்தால் இதுக்குள்ள இருக்கிற OH மைனஸ் இந்த சரிவு. அப்ப நீங்கள் இப்படி காணுங்கள், உங்களுக்கு இப்ப சுகம் இல்லைன்னா இப்ப இதுல இன்னொரு மாதிரி செய்யலாம், ஆனால் வேற கேள்வியில உங்களை குழப்பம். KOH இருந்து வர OH மைனஸ் இந்த மூலம் நாங்கள் முதல் காண்போம், இந்த KOH இருந்து வரும்போது. அப்ப இவருடைய செறிவு சைவர்சம் 1 × 100 × 10³ செறிவு தர கரவழ்து, அப்ப 10 × 10³ பீசமான 1:1 என்பதால இதுல இருந்து வந்த OH மைனஸ் இந்த மூல் 10³ இருக்கு. அதே மாதிரி இதுல இருந்து வந்த OH மைனஸ் இந்த மூலை நாங்கள் கணித்தவன் சொன்னால் அதே ஹைட்ரோக்சைடு என்பதால வீசமானங்கள் என்று மாறாதான் இவருடைய சரிவு சைவர்சன் 10³ அப்ப நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னால் 40³ இருக்கு. விசமான 1:1 இதுல இருந்து 40³ OH மைனஸ். விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த OH மைனஸ் என்பது இதுல இருந்து வந்தது சகாதில இருந்து வந்தது. இதை நீங்கள் இப்படி எடுத்திருக்கலாம், N1 சக N2 எடுத்திருக்கலாம், இந்த ரெண்டுமே கூட்டு தொகை இதுக்குள்ள இருக்கிற மூணுக்கு என்ன இருக்கு சமனாக இருக்கு. இதுல வச்சு Z1 V1 போட்டு எடுக்கலாம், வேண்டாம் நான் இப்பதான் பத்தி கலக்கி. உங்களுக்கு என்ன விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த மூல் இந்த ரெண்டுல இருந்து வந்த மூல் கண்ட கூட்டு தெளிச்சம், இதுல இருந்து வந்த மூல் 10³ இதுல இருந்து வந்த மூல் 40³ 10³ சக 40³ இது சமன் N2. விளைவு கரைசல்ல இருக்கிற OH மைனஸ் இந்த மொத்த மூல் வந்து 50³ இருக்கும். விளைவு கரைசல்ல இருக்கிற OH மைனஸ் இந்த மொத்த மூல் 50³ கேட்டது என்ன, விளைவு கரைசல்ல OH மைனஸ் செறிவு. அப்ப செறிவு என்பது மூலிங்கள் கரவளம்,
OH minus in the moon there you umber there a batinsia moon to moon. Can I will have a little in the noor milli, even lay in the noor milli, but the moonur mill, moonur there a batinsia moon to decimeter. The batinsia moon but the batinsona unding R in Mandu. Serious. Undingul R in Mandani and Yasuki Pan. I was a delivery army. Cyvers of Undu Argar and Ramudala would have a birth of our Cyvers of Undu Argar and Borah, Cyvers of Undu Argar, Labudia, the Dinsila.